கன்னியாகுமரிக்கு சுற்றுலா போறவங்க அவசியம் பார்க்க வேண்டிய இடங்கள்ல ஒண்ணு பத்மநாபபுரம் அரண்மனை. அந்த அரண்மனையை பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். இதுவரைக்கும் கதிரவன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் அழுத்துங்க. கன்னியாகுமரி மாவட்டத்துல தக்கலைக்கு பக்கத்துல உள்ள ஊர் தான் பத்மநாபபுரம். இங்க அமைஞ்சிருக்கிற ஓடுகளால வேயப்பட்ட அரண்மனை திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை ஆட்சி செஞ்ச ரவிவர்மா குலசேகர பெருமாள்ங்கிற மன்னரால 1601 வருஷம் கட்டப்பட்டது. இந்த அரண்மனை தாய் கொட்டாரம், மந்திரசாலை, நாடகசாலை, உப்பரிகை மாளிகை, தெற்கு கொட்டாரம் அப்படின்னு பல பகுதிகளை உள்ளடக்கியதா இருக்கு. அரண்மனையோட எந்த பக்கம் பார்த்தாலும் தேக்கு மரத்தால செஞ்ச ஜன்னல்களும் கதவுகளும் தூண்களும் அழகான வேலைப்பாடுகளோட அமைஞ்சிருக்கு. அரண்மனை முகப்பு பூமுக வாசல்னு சொல்லப்படுது. இங்க கலை சிற்பங்கள் நிறைஞ்ச ரெட்ட கதவும் கருங்கல் தூண்களும் இருக்கு. உள்ள நுழைஞ்சதும் இருக்கிற மந்திரசாலையில தான் மன்னர் மந்திரிகளோட கலந்துரையாடி முக்கிய முடிவுகளை எடுப்பாராம். இந்த அரண்மனையோட தர்பார்னு இதை வச்சுக்கலாம். மந்திரசாலையை கடந்து படிகள் வழியா கீழே இறங்கினா இருக்கிறது மணிமாளிகை. இங்க இருக்கிற மணியோட ஓசை 3 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு கேட்குமா. அதுக்கடுத்து அன்னதான கூட இருக்கு. இங்க ஒரே நேரத்துல சுமார் 2000 பேருக்கு ஒன்னா உட்கார்ந்து சாப்பாடு போட முடியுமா. அடுத்தது தாய் கூடாரம். இது 1550 கட்டப்பட்டுச்சா. இதுதான் மகாராணியோட அறை. மற்ற அறைகளை விட கலைநுணுக்கத்தோட வடிவமைக்கப்பட்ட அறை இது. ஜன்னல்கள், அலமாரிகள், வீணை, வண்ண கண்ணாடிகள், தொட்டில்னு இங்க இருக்கிற ஒவ்வொரு அம்சமுமே நமக்கு பிரமிப்பை ஏற்படுத்துது. அடுத்ததா 4 அடுக்கு மாடிகளை கொண்டது உப்பரிகை. இங்க 64 வகை மூலிகைகளால் செய்யப்பட்ட மன்னரோட கட்டில் வைக்கப்பட்டிருக்கு. டச்சு மன்னர் இத திருவிதாங்கூர் மன்னர் மார்த்தாண்டவர்மாவுக்கு பரிசா கொடுத்திருக்கிறார். மார்த்தாண்டவர்மா காலத்துல விருந்தினர்கள் தங்குறதுக்கு அமைக்கப்பட்டது இங்க இருக்கிற இந்திர விலாசம்ங்கிற பகுதி. இங்கிருந்து நீராடுற தடாகத்துக்கு நம்ம போக முடியும். கலாச்சார நிகழ்வுகளுக்காக நவராத்திரி மண்டபமும் இங்க அமைஞ்சிருக்கு. 400 வருஷத்துக்கு முன்னால கட்டப்பட்ட இந்த அரண்மனையில மின்விளக்குகள் கிடையாது. காலையில 9 மணியிலிருந்து மாலை 4:30 வரைக்கும் தான் அரண்மனை பொதுமக்களோட பார்வைக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கும். மன்னர்கள் பயன்படுத்தின போர்க்கருவிகள் இங்க இருக்கிற கலைக்கூடத்துல வைக்கப்பட்டிருக்கு. அரண்மனையில வருஷம் 16 கிளி பேச்சு கேட்கவா, ஹிஸ் ஹைனஸ் அப்துல்லா உள்பட பல படங்கள் படமாக்கப்பட்டிருக்கு. காலத்தால் அழியாத பத்மநாபபுரம் அரண்மனை நாம ஒவ்வொருத்தரும் பார்த்து ரசிக்க வேண்டிய இடம். அங்க சுற்றுலா போறவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு சின்ன வழிகாட்டியா இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம கதிரவன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். வணக்கம்.